வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியுள்ள நிலையில் மேலும் அதிகரிக்கும் என தகவல். தேனி குப்பைக் கிடங்கில் செயல்பட்டு வரும் நேரடி கொள்முதல் நிலையம் பாதுகாப்பற்ற முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார். தருமபுரி மாவட்டத்தில் விற்கப்படும் சம்பங்கி விதை கிழங்கு வெளியூர் விவசாயிகளின் வருகை குறைந்ததால் விலை சரிவு. சின்ன வெங்காய விலை உயர்வால் விவசாயிகள் கவலை. அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென கோரிக்கை. சுருக்குமடி வலைகளை தடை செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக தொடரும் மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம். மீன்கள் வரத்தியின்றி வெறிச்சோடி காணப்படும் நாகை மீன்பிடி துறைமுகம். சேலத்தில் நிலக்கடலை செடிகளை தாக்கியுள்ள இலைப்புள்ளி நோய் சுழற்சி முறையில் மாற்றுப்பயிரை பயிரிட வேளாண் துறை ஆலோசனை. கடலூர் கெடிலம் ஆற்றில் தொடர்ந்து கொட்டப்படும் கழிவுகள் ஆற்று நீர் மாசடைவதை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகோள். தமிழகத்தில் வீட்டு உபயோகத்திற்கான கியாஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 877 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 154 நாட்களில் இல்லாத வகையில் நேற்று கொரோனா பாதிப்பு 25166 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரில் மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கியது. ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்திய தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் புறப்பட்ட C-17 ரக விமானம் இந்தியா வந்தடைந்தது. ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியா வருவோருக்கு மின்னணு விசா முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களை மீட்பது தொடர்பாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் கலந்து ஆலோசித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறும் முடிவில் உறுதியாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பிய அதிபர் அஷ்ரப் கானி கார்கள் மற்றும் ஹெலிகாப்டரில் கட்டுக்கட்டாக பணத்துடன் வெளியேறியதாக ரஷ்ய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் இன்று காலை 6 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.5 பதிவாகியுள்ளது. ஹைதி நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 உயர்ந்துள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடரில் அக்டோபர் 24 இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று இரவு பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. மேலும் அப்பகுதியில் மழை நீரை நம்பி வேர்க்கடலை பயிர் செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டியில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காரியாப்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திருப்பூர், ஈரோடு, சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. மழை நீரை நம்பி மானாவாரி பயிர்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு மழை பெய்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் குப்பை கிடங்கில் செயல்பட்டு வருவதால் நிரந்தரமான இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம், பொம்மிநாயக்கன்பட்டி, நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் 2000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இரண்டாம் போக நெல் அறுவடை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய போதிய இடவசதி இல்லாத நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சியின் குப்பைகள் கொட்டும் இடத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது. குப்பை கிடங்கு பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதால் குப்பைகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் விவசாயிகள் பெரும் அவதிப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் கனமழை பெய்தால் குப்பைகளில் இருந்து வரும் நீரால் நெல் மூட்டைகள் சேதமடைந்து துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அறுவடை காலங்களில் அரசால் திறக்கப்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பாதுகாப்பாகவும் நிரந்தரமான இடங்களில் திறந்து செயல்படுத்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சம்மங்கி விதைக்கிழங்கு அறுவடை அதிகரிப்பால் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பழைய தருமபுரி, சவுளூர், மாரண்டஹள்ளி, பாலக்கோடு, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சம்மங்கிப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் விளையும் சம்மங்கிப்பூ மற்றும் விதைக்கிழங்குகள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் மற்றும் அண்டை மாநிலம் மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக கடந்த 3 மாதமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் தொடர்ந்து நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து சம்மங்கி விதைக்கிழங்கை அறுவடை செய்த நிலையில் வெளியூர் விவசாயிகள் வருகை குறைந்ததால் விலை பாதியாக குறைந்து கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். சின்ன வெங்காய விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வருகிறது. சுமார் 2000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் பயிர் செய்யப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் அறுவடைக்கு தற்போது தயாராக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக கிலோ 50 ரூபாய்க்கு மேல் விற்பனையான சின்ன வெங்காயம் தற்போது 20 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஏக்கருக்கு சுமார் 60,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் மார்க்கெட்டில் சின்ன வெங்காய விலை குறைவால் பெருத்த நஷ்டம் ஏற்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். கடுமையான விலை வீழ்ச்சியால் ஒவ்வொரு வருடமும் நஷ்டத்தை சந்தித்து வருவதால் அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.
பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 அடி உயரம் கொண்டதாகும். இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து கீழ்பவானி, வாய்க்கால் மற்றும் பவானி ஆற்றில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டம் வில்லூர் அணையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் நேற்று பவானிசாகர் அணைக்கு 617 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 5,907 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 100.91 அடியாக உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானியாறு மற்றும் கீழ்பவானி வாய்க்காலில் மொத்தம் 1,900 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்தை விட வெளியேற்றம் குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்குமடி வலைகளை தடை செய்ய வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100,000-க்கும் மேற்பட்டோர் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 20ஆம் தேதிக்குள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 21ஆம் தேதி முதல் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நாகை மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் துறைமுகத்தில் வாகனத்தை நிறுத்தி காத்துள்ளனர். மீனவர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ஐஸ் உற்பத்தி செய்வோர், சுமை தூக்குவோர் என மீன்பிடி தொழிலை சார்ந்த 1,000கணக்கானோர் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ள பல பகுதிகளில் இலைப்புள்ளி நோய் தாக்கி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விதைத்த 30 நாட்களில் தோன்றும் இந்த நோய் இலைகளில் வட்ட வடிவ புள்ளிகளாக தோன்றும். பூக்கும் பருவத்தில் இருந்து அறுவடை வரை நோயின் தீவிரம் அதிகமாக காணப்படும் நிலையில் காம்புகள் தாக்கப்படும் போது காய்பிடிப்பதும் பாதிக்கப்படும். உரிய பருவத்தில் விதைப்பு செய்யாமல் காலம் தாழ்த்தி விதைப்பு செய்யும் பயிரில் அதிகம் நோய் தாக்குதல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நிலத்தில் தொடர்ந்து நிலக்கடலை பயிரிடுவதை தவிர்த்து சுழற்சி முறையில் மாற்றுப்பயிரை கையாள வேண்டும் எனவும், நோய் தாக்காத பயிரிலிருந்து தரமான விதைகளை தேர்வு செய்து விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். காற்று மூலம் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் செய்ய வேண்டியவை குறித்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்க்கரை நோயாளிகள் சிலருக்கு கால்களில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு சில சமயங்களில் காலை வெட்டி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் புதிய இரத்த நாளங்களை உருவாக்கி அவர்களை கால்களை காப்பாற்றக்கூடிய வகையில் நவீன ஸ்டெம் செல் சிகிச்சை திருச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மங்களூர் மணிப்பால் பல்கலைக்கழக மருத்துவர்கள் மற்றும் சிப்லா மருந்து நிறுவனம் இணைந்து 10 ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு நவீன ஸ்டெம் செல் சிகிச்சையை இந்தியாவில் அரசு அங்கீகாரத்துடன் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இள வயதினரின் எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்டெம் செல்களை பல மடங்கு வளர்த்து ஒரு குப்பியில் நிரப்பி 2 வித டோஸ்களாக விற்பனை செய்கின்றனர். இந்த ஊசியின் விலை 2 லட்சம் ரூபாய் மற்றும் 1,40,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்களில் அடைபட்ட இரத்த நாளங்களில் பைபாஸ், ஸ்டென்ட் போட முடியாத நோயாளிகளின் கால்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த சிகிச்சை செயல்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் நகரத்தை ஒட்டியுள்ள பாதிரிக்குப்பம் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் பல்வேறு விதமான கழிவுகள் கெடிலம் ஆற்றின் கரையோரத்தில் சுடுகாட்டு பகுதியில் கொட்டப்படுகின்றன. ஒரு சிலர் மருத்துவ கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டி எரித்துவிட்டு செல்கின்றனர் என்ற புகாரும் எழுந்துள்ளது. ஆற்றின் கரையில் கொட்டப்படும் கழிவுகள் ஆற்று நீரில் கலப்பதால் அதன் நிறம் மாறி மாசடைந்து வருகிறது. ஆற்று நீர் மாசடைவதை தடுக்க உடனடியாக ஆற்றில் கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். தொடர்ந்து ஆற்றுப்பகுதிகளை கண்காணித்து கழிவுகள் கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டுள்ள குப்பையில் ஏற்பட்ட தீ விபத்தால் நான்கு வழிச்சாலையில் புகை சூழ்ந்து வாகனங்கள் கடக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. விராலிமலை பகுதியில் சேரும் குப்பைகளை நான்கு வழிச்சாலையின் அருகே உள்ள சுடுகாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகத்தினர் கொட்டி வருகின்றனர். அதோடு தனியார் தொழிற்சாலைகளும் செப்டிக் டேங்க் கழிவுகளும் அதே பகுதியில் கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மலைபோல் குவிந்துள்ள குப்பையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. பத்தடி உயரத்திற்கு எரிந்த தீயால் அப்பகுதியே புகை மண்டலமானதை அடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்தால் நான்கு வழிச்சாலை முழுவதும் புகை சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் விதமாக குப்பைகள் கொட்டுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதால் பூக்களின் தேவை அதிகரித்து இருப்பதால் நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கிரேந்தி பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஒரு கிலோ பூ 20 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் கிரேந்தி பூ பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவோணம் பண்டிகை தினத்தன்று மேலும் விலை அதிகரிக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்ட தென்னை நார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டுமென தென்னை நார் உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் 1700க்கும் மேற்பட்ட தென்னை நார் தொழிற்சாலைகள் உள்ளன. இங்கு சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். அதில் 80% பேர் வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னை நார் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 3வது அலையின் அச்சத்தில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்றுவிட்டால் பல 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் தென்னை நார் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தாளவாடி கல்குவாரியில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சூசைபுரம், தொட்டகாஜனூர், பீம்ராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பாடற்ற கல்குவாரிகள் உள்ளன. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் இக்குவாரியில் சிறுத்தைகள் தங்கி வரும் நிலையில் மீண்டும் சூசைபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் சிறுத்தை தென்பட்டதை அப்பகுதியினர் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். கடந்த 2 வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட காவல் நாய்களையும் வேட்டையாடிய சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பால்மேடு பகுதியில் வசித்து வருபவர் ரவி. தேயிலை தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் இவர் தானாகவே இசை அமைத்து கொரோனா குறித்த பாடல் ஒன்றை சொந்தமாக இயற்றியுள்ளார். இதையடுத்து வீடுவீடாக தன் பாடலை பாடி கொரோனா குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் முன்களப் பணியாளர்களின் சேவை குறித்தும் பாடல்களை இயற்றி அவர்களது தியாகங்களை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி வருகிறார். இரவு பகல் பாராமல் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவருடைய முயற்சியை ஊர் மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே அமைந்துள்ளது முகமாத்தூர் கோட்டவளை சாலை. கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக தார் உறிந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்த நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அச்சாலை வழியாக செல்லும் மினி பேருந்து மற்றும் பொது போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் இச்சாலையை சீரமைக்க அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என்பதால் பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஆபத்தான சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ர
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள பேரையூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கள்ளிக்குளம் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்தனர். மேலும் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஒரு டிப்பர் லாரியை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியூர் ஜம்பு ஏரியை கொட்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரான கீதா என்பவரின் கணவர் கோவிந்தசாமி முறையற்ற வழிகளில் மீனவர் சங்கத்தின் சார்பாக ஏலம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு கட்டுப்பாடுகளை மீறும் வகையில் பருவதகுள மீனவர் சங்கம் மூலமாக ஏரியின் ஏலத்தை தன்னிச்சையாக எடுத்துள்ளார். எனவே புளியூர் ஜம்பு ஏரியில் மீன் வளர்க்கும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமநாத சுவாமி தங்க நந்தி வாகனத்திலும் அம்பாள் பர்வதவர்த்தினி வெள்ளி யானை வாகனத்திலும் பட்டண பிரவேசம் மேற்கொண்டனர். ராமநாத சுவாமிக்கும் அம்பாள் பர்வதவர்த்தினிக்கும் கடந்த 12ஆம் தேதி திருக்கல்யாணம் முடிவடைந்ததையடுத்து கீழரத வீதியில் உள்ள கல்யாண மண்டபத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி தங்க நந்தி வாகனத்திலும் அம்பாள் பர்வதவர்த்தினி வெள்ளி யானை வாகனத்திலும் எழுந்தருளி மேல வாத்தியங்கள் முழங்க கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் பட்டண பிரவேசம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆவடி மாநகராட்சியில் போடப்பட்ட ஓராண்டிலேயே சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் 48 வார்டுகள் உள்ளன. சென்னைக்கு மிக அருகே உள்ள இங்கே மத்திய அரசுக்கு சொந்தமான பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளும் பல்வேறு கல்விசார் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. அப்பகுதியில் 4500 உட்புற சாலைகள் உள்ள நிலையில் சோளம்பேடு சாலை, அன்னூர் சாலை, பட்டாபுரம், திருமுல்லை வாயல், சேக்காடு, கோவர்த்தனகிரி, தண்டுக்கரை, கோவில் பதாகை உள்ளிட்ட இடங்களில் 3000க்கும் மேற்பட்ட சாலைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் கடும் அவதி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் அமைக்கப்பட்டு ஓராண்டிலேயே சாலைகள் சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி பொறியாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சேதமடைந்த சாலைகளை ஆய்வு செய்து சாலைப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வடமாநில தம்பதிகள் மீது புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் வசித்து வந்த ரோஹித் பாஜ்பாய், அன்னு பாஜ்பாய் என்ற தம்பதி அருகில் வசிக்கும் நபர்களிடம் தாங்கள் விமான நிலையத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வருவதாகவும் யாருக்காவது வேலை வேண்டுமென்றால் பணம் கொடுத்தால் ஏற்பாடு செய்வதாகவும் கூறியதை நம்பி அதே பகுதியில் வசிக்கும் சிலர் பணம் நகைகளை கொடுத்துள்ளனர். மொத்தம் 20 சவரன் தங்க நகைகள், சுமார் 5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை சுருட்டிக் கொண்டு பாஜ்பாய் தம்பதியினர் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை முடுக்கியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சரபோஜி ராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் அலுமேலு என்ற 70 வயதான மூதாட்டிக்கு ஒரே நாளில் தவறுதலாக 2 முறை கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். போடி அருகே சின்னமனூர் பகுதியில் மீண்டும் பேருந்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து சுந்தரராஜபுரம், அம்மாப்பட்டி, பெருமாள் கவுண்டன்பட்டி, குச்சனூர் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக சின்னமனூர் வரை அரசு பேருந்துகள் முன்னதாக இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சின்னமனூருக்கு கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டாக அரசு பேருந்து இயக்கப்படாததால் கிராம மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சில்லமரத்துப்பட்டி மெயின் ரோட்டுக்கு நடந்து சென்று பேருந்து ஏற வேண்டியுள்ளது என்றும் விளைபொருட்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு பேருந்தை மீண்டும் இயக்க போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் 18 இளம் படைப்பாளர்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்களை ஆட்சியரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர்.
சென்னையில் உள்ள எழுத்து இயக்கத்தின் முயற்சியால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் 18 மாணவர்கள் தாங்கள் எழுதிய புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தியை சந்தித்து காண்பித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் எதற்காக அந்த புத்தகத்தை எழுதினார்கள், அதில் உள்ள கருத்துக்கள் ஆகியவை குறித்து ஒவ்வொருவராக விவரித்தனர். அவர்களிடம் பேசிய ஆட்சியர், அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே எழுத்துக்கலையை கற்று அசத்தியிருக்கும் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். கடலூர் அருகே அடைக்காத்த தனது முட்டைகளை சாப்பிட வந்த நல்ல பாம்புடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்ட தாய்க்கோழி ஒன்று உயிரிழந்துள்ளது. கடலூர் மாவட்டம் நத்தம் கிராமத்தில் நாட்டுக்கோழி ஒன்று முட்டைகளை அடைக்காத்த நிலையில் இருந்துள்ளது. அப்போது முட்டைகளை விழுங்க நல்ல பாம்பு ஒன்று கோழி கூண்டுக்குள் புகுந்தபோது நாட்டுக்கோழி தனது முட்டைகளை எப்படியாவது பாம்பிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்ல பாம்புடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுள்ளது. சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் வந்து பார்த்தபோது பாம்பு அவர்களையும் படம் எடுத்து மிரட்டியுள்ளது. இதனால் அச்சமடைந்த அவர்கள் இதுகுறித்து வன உயிரின ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் பாம்பு மற்றும் கோழிக்கு இடையே நடந்த சண்டையில் துரதிருஷ்டவசமாக கோழி உயிரிழந்தது. இதையடுத்து நல்ல பாம்பு உயிருடன் மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. உயிரிழந்த கோழி வீட்டின் உரிமையாளரால் புதைக்கப்பட்டது. கம்பம் பகுதியிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு வாழை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக வாழை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கொரோனா குறைந்து வருவதால் வாழைக்கு மீண்டும் நல்ல விலை கிடைத்து வருகிறது. குறிப்பாக இப்பகுதியில் பயிரிட்டுள்ள G9 ரக பச்சை வாழைப்பழங்களை வெளிநாடுகளில் உள்ள மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவதால் 1 கிலோ 13 ரூபாய் முதல் 17 ரூபாய் வரை விலை போகிறது. இதுகுறித்து தேனி மாவட்டத்திலிருந்து வாரம் 1 கண்டெய்னர் ஏற்றுமதியாவதாகவும் வாரந்தோறும் ஏற்றுமதி நடைபெறுவதால் சராசரியாக மாதத்திற்கு 80 டன் வரை ஏற்றுமதியாகிறது என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஏரி பராமரிப்பின்றி இருப்பதாகவும் இதனால் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்து நிரம்பாததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியாளர்களை அனுமதிக்க கோரியும் தனியார் பேருந்து ஒன்றை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட புதுப்பேட்டை சாலையில் நகர போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலம் பங்காருபேட்டை பகுதிக்கு செல்லவிருந்த மினி லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் ரேஷன் அரிசி 5 டன் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மினி லாரியை பறிமுதல் செய்த திருப்பத்தூர் நகர போலீசார் ஓட்டுநர் நாராயணன் மற்றும் உதவியாளர் ஹரிஷ் ஆகியோரை கைது செய்து மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் காரைக்குடி, கோட்டையூர், கண்டனூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் அளவிற்கு அதிகமாக பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றி கேரளாவுக்கு செல்ல வந்த 9 டாரஸ் லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் திறக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகம் முன் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பான தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி நகர உழவர் சந்தை பகுதியில் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது உழவர் சந்தையில் பராமரிக்கப்பட்டு வரும் விவசாயிகளின் வருகை பதிவேடு விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து வேளாண் வணிக வரித்துறை சார்பில் 43 விவசாயிகளுக்கு புதிய உழவர் சந்தை அடையாள அட்டைகளை அவர் வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிக்கோட்டகம் கிராமத்தில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது அங்கு அனுமதியின்றி புக்லைன் இயந்திரம் மூலம் டிப்பர் லாரியில் சவுடு மண் ஏற்றுக் கொண்டிருந்த ஓட்டுநர் ஹரிராஜ் மற்றும் கண்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்து வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனா்.
தென்காசியிலிருந்து ஆலங்குளம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் சக பயணி ஒருவரிடம் ஓட்டுநரின் செயல்பாடு குறித்து குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் அந்த பெண் பயணியிடம் தகாத வார்த்தைகளில் பேசியதோடு அவரை தாக்குவதற்காக முற்பட்டுள்ளார். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடத்தி செல்லப்பட்ட 1157 கிலோ மஞ்சளுடன் இலங்கையைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விசாரணைகளின் முடிவில் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வடமலை சத்திரத்தில் அரசின் அனுமதி இல்லாமல் மணல் அள்ளியதாக 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணல் கடத்தல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போல் நடித்து கடைகளில் பணம் வசூல் செய்த சக்திவேல் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இதேபோல் பல சிறு வியாபாரிகளிடம் ஏமாற்றி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது.